திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதி பட்டியல் இன்று இறுதி செய்யப்படுகிறது. திமுக நேரடியாக களமிறங்கும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் இன்று வெளியாக வாய்ப்பு. இறுதி கட்டத்தை நெருங்கும் அதிமுக பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை. பாமக விரும்பும் 7 மக்களவை தொகுதிகள், 1 மாநிலங்களவை சீட்டு வழங்க அதிமுக சம்மதம் என தகவல். அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் மீண்டும் முட்டுக்கட்டை. கூட்டணியே முடிவாகாத நிலையில் நாளை முதல் 40 தொகுதிகளுக்கும் தேமுதிக விருப்ப மனு விநியோகம். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம் மும்பையில் கோலாகல நிறைவு. நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று தேர்தல் பரப்புரை. பாஜக ஊழல் கட்சி என்பது தேர்தல் பத்திரங்கள் மூலம் அம்பலமாகிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவை விட பெரிய அச்சுறுத்தல் இந்திய நாட்டுக்கு இல்லை என்றும் காட்டம். நாட்டின் கவனத்தை ஈர்க்க 4000 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருந்ததாக ராகுல் காந்தி பேச்சு. இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகள் இல்லாமல் பாஜகவால் வெற்றி பெற முடியாது எனவும் விமர்சனம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மீண்டும் தமிழ்நாடு வருகை. கோவையில் நடைபெறும் வாகன பேரணி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதிமுக பெயர் கொடி சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை கோரி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று முக்கிய தீர்ப்பு. தேர்தல் பத்திர விவகாரத்தில் திமுக குறித்து விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு டி ஆர் பாலு பதிலடி. மிரட்டி பணம் பறிக்கும் பாஜகவை பழனிசாமி கண்டித்துள்ளாரா எனவும் காட்டமான கேள்வி. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை. வேட்புமனு தாக்கலின் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க கோரும் வழக்கை விரைந்து விசாரிக்க நாம் தமிழர் கட்சி சார்பில் மீண்டும் முறையீடு. அவசர வழக்காக ஏற்று உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகள் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கப்பட்ட மொத்த நிதியில் 50% பாஜகவுக்கே சென்றது அம்பலம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக 8250 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றது உறுதியானது. பாஜகவுக்கு அடுத்து அதிகபட்சமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 1397 கோடி ரூபாய் நன்கொடை. சிஏஏ சட்டத்தை பீகாரில் அமல்படுத்த மாட்டோம் என நிதிஷ் அரசு அதிரடி அறிவிப்பு. கூட்டணியில் இருந்து கொண்டு சிஏஏவை எதிர்ப்பதால் பாஜக அதிர்ச்சி. மதுரையில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் அண்ணாமலையை கண்டித்து தீர்மானம். அரசியல் நாற்றங்காலில் இருந்து அண்ணாமலை போன்ற பதர்கள் களையப்பட வேண்டும் என செல்லூர் ராஜு காட்டம். தியாகதுர்கம் அருகே சித்தனூர் பெரிய நாயகி அம்மன் கோயிலில் தேரோட்ட திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு பக்தி பரவசம். உத்தரப்பிரதேசத்தில் போதைக்காக பாம்பு விஷம் பயன்படுத்தப்பட்ட வழக்கு பிரபல யூடியூபர் எல்விஷ் யாதவ் அதிரடி கைது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் முதன்முறையாக சாம்பியன் கோப்பையை வென்றது பெங்களூரு அணி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி அபாரம்.
சாம்பியன் கோப்பை வென்ற பெங்களூரு பெண்கள் அணிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து மழை. விராட் கோலி வீடியோ காலில் தொடர்பு கொண்டு ஆர்சிபி வீராங்கனைகளுக்கு பாராட்டு. சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடக்கம். ஆன்லைன் மூலம் ஒருவருக்கு 2 டிக்கெட்டுகள் மட்டுமே விற்கப்படும் என அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.